இங்கே ஒருத்தன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான். அந்த பொண்ணு அதை வாங்கி பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சுட்டு, என்னடா டேய், இதை எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின நீ, இவ்வளோ கேவலமாக சீப்பாக இருக்குது, என் விரலில் எல்லாம் டைமண்ட் மோதிரம் போடணும், நீ என்னடானா சூப்பர் மார்க்கெட்டில் 5-10 கிடைக்கிற இந்த கேவலமான மோதிரத்தை வாங்கிட்டு வந்து எனக்கு நீ சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுப்ப, இதாண்டா உன் லெவலு அப்படின்னு சொல்லி இவனை ரொம்பவுமே கேவலமாக மட்டப்படுத்துகிறா. அவனும் பொறுமையாக அதில் இருக்க வேல்யூவை பார்க்காத, என்னோட லவ்வோட வேல்யூவை பாரு, நான் எவ்வளோ அன்பா ஆசையாக உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ வந்து ப்ரைஸ் டேக் மாதிரி இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வாழ்க்கையில் எனக்கு அதுதான் முக்கியம், நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், எனக்கு எப்படிப்பட்ட பொருட்கள் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும், நீ என்னடானா கேவலமாக குப்பையில் கிடக்கிற ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசுகிறா. அது மட்டும் இல்லாமல் உன் கூட இருந்து எனக்கு ரொம்ப சலிச்சு போச்சு, என்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு எவ்வளோ பேர் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க தெரியுமா, ஆனால் நீ என்னடானா என்னோட வேல்யூ தெரியாமல் என்னைய வேஸ்ட்டாக யூஸ்லெஸ்ஸாக நீ வீட்டில் வச்சுட்டு இருக்க, உன் கூட வாழவே எனக்கு விருப்பம் இல்லை, நான் எங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி இவன் கூட ரொம்பவுமே ஆர்கியூ பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பாய்ஸை பற்றி தான் தெரியுமே, பொண்ணு மேலே ரொம்ப லவ் வெஸ்டா, எந்த சூழ்நிலையிலையும் அந்த பொண்ணை விட்டுட்டு போக மாட்டானுங்க. இவனும் அப்படிதான், இந்த பொண்ணை விடாம கெஞ்சுறான், ப்ளீஸ் இந்த ஒன் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நெக்ஸ்ட் டைம் நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பாகவே உனக்கு செய்கிறேன், நீ தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, நீ என் கூட இருந்தால் தான் என்னால் இயல்பாக இருக்க முடியும், இல்லைன்னா நான் ரொம்ப உடஞ்சு போயிடுவேன், என்னால் இயல்பாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காலில் விழுகாத குறையா இவன் ரொம்பவுமே கெஞ்சுறான். என்னடா இது இவனோட பெரிய இம்சையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்படியோ இவனை விட்டு விலகலான்னு சொல்லி ரொம்பவுமே அவளும் போராடுறான். ஆனால் இவன் விடவே இல்லை, நான் உன் அப்படி லவ் பண்ணேன் இப்படி லவ் பண்ணேன் என்னை விட்டு இப்படி போறேன்னு சொல்லி கெஞ்சுறான். எனக்கு கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப்பை நான் மாற்றி காட்டுறேன், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரேன், நீ கேட்டதுக்கு மேலேயும் வாங்கி தரேன், ஆனால் தயவு செஞ்சு நீ என்ன மட்டும் விட்டு போயிடாதுன்னு சொல்லி கேட்குறான். நம்ம தமிழில் கூட ஒரு படம் வந்திருக்கும்ல, ஜெயம் ரவியோட படம், ரோமியோ ஜூலியட் மாதிரி, அந்த ஹன்சிகா எப்படி நம்ம ரவியை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில், உனக்கு ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தான் இப்போ இவனும் இருக்கான். ஒரு லாங் கன்வர்சேஷனுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஒரு முடிவுக்கு வரா, சரிடா நான் இருக்கேன், உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம், பட் நீ இந்த சான்ஸை சரியாக யூஸ் பண்ணிக்கல, என்னை சர்ப்ரைஸ் பண்ணலை அப்படின்னா நான் இனிமேல் லைஃப்பில் உன் கூட இருக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறா. அவனும் அப்பாடா நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருச்சு, இப்போதைக்கு இவ நம்மளை விட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு எலும்பு துண்டை பார்த்த நாய்க்குட்டி மாதிரி, ஆ சரிம்மா சரிம்மா நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மண்டையாடிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே அவளே சொல்கிறா, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், நீ என்ன அங்கே கூட்டு போ அப்படின்னு சொல்லணும். இவனும் சரி ஓகே நான் உன்னை கூட்டு போகிறேன், அங்கே நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் வாங்கி தரேன், இனிமேல் நீ ஆசைப்பட்டதை வாங்கி உன்னை சர்ப்ரைஸாக வச்சுக்கிறது தான் என்னோட முழு வேலையே அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் பார்க்கலாம் பார்க்கலாம் நான் போய் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளம்புறதுக்கு ரெடியாகிறா. இந்த பக்கம் இவனும் கிளம்பிடுறான். கட் பண்ணால் இப்போ அடுத்து ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போது அங்கே வெயிட்டர் வராரு, வந்துட்டு சார் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோமே. இந்த பொண்ணு சொல்கிறா, ஏய் மேன் நான் இவ்வளோ ஒய்ஃப் கிடையாது, ஜஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு தான், மைண்ட் இட், என்னை நீ மறுபடியும் இவனோட ஒய்ஃப்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக சொல்கிறான். அந்த வெயிட்டரும் ஓகே மேம் சாரி கேர்ள் ஃப்ரெண்ட், என்ன ஆர்டர்ன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த மெனு கார்டை எடுத்து பார்த்துட்டு நல்லா பல்காக இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாப்ஸ்டர் ஒன்று கொண்டு வாங்க, அப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று ஆர்டர் பண்ணுறான். அந்த ட்ரிங்க் வந்து ஒரு 50 பழமையான ட்ரிங்க்கு போல், அதனால் விலையும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஒரே ஒரு அவுன்ஸ் வாங்கினாலே ரொம்ப அதிகமாக இருக்கும் விலை, இவன் ஒரு பாட்டிலே வாங்குறா. இவ ஆர்டர் பண்ணுறத பார்த்து இவனுக்கு பீதி ஆயிடுச்சு, ஏன்னா இவங்கிட்ட கண்டிப்பாக தெரியும் இவன்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ண போகிறோன்னு முடிச்சுட்டு இருக்கான். வெயிட்டர் அவகிட்ட ஆர்டர் எடுத்ததுக்கப்புறமா இவன்கிட்ட கேட்குறாங்க, சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன், எனக்கு எதுவும் வேணாம், ஒரே ஒரு கிளாஸில் தண்ணி மட்டும் கொண்டு வாயா போதும் அப்படின்னு சொல்லி பெருமிச்சு விட்றான். ஏன் சார் வெறும் தண்ணி குடிக்கிறீங்க, நான் வேணால் ஒரு கப்பில் காஃபி கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயா சாமி எனக்கு இதுக்கே பணம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுறான். சரி இதை புரிஞ்சுக்கிட்ட வெயிட்டரும் போயிட்டு அந்த பொண்ணு கேட்டதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான், ட்ரிங்க்ஸு அந்த பெரிய லாப்ஸ்டரு மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறான். அவ்வளோ நல்லா கட்டு கட்டுன்னு கட்டுறான். கட்டிட்டு முடிச்சோடனே இவன் அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இவனுக்கு சாம்பிளுக்கு கூட ஒரு பீஸ் தரல, அவளும் பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிடுறா. வாழ்க்கையில் இப்படி தாண்டா இருக்கணும், ஆசைப்பட்டதை சாப்பிடணும், ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், நமக்கு பிடிச்ச நகைகள் எடுத்து போடணும், பகுமானமாக பந்தாவாக சுற்றணும்டா, அதாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இவ அவனுக்கு லெசன் எடுத்துட்டுருக்கா. ஆனால் அவனோட எண்ணம் ஃபுல்லாமே இப்போ பில்லு எவ்வளோ வரப்போகுதோ, நம்ம கையில் இருக்க காசு 10 அப்படின்னு சொல்லி யோசனையில் மட்டும்தான் அவனோட மைண்ட் செட் இருக்குது. ஒரு வழியாக இவளும் தின்னு முடிச்சிடுறா. இப்போது வேற மெல்லமாக வந்து வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறான். டக்குன்னு அவள் அடுத்து ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே இவனை போதும் அப்படின்னு சொல்லிடுறான். இதை பார்த்து அவள் மூஞ்சி சொல்லிக்கிறான்.
இப்போ பேரர் வந்து பில்லு கொண்டு வந்து வைக்கிறாரு. வேமா பில் எடுத்து திறந்து பாக்குறான், ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவன் கையில இருக்க பணத்தை விட பில்லு எக்கச்சக்கமா வந்துருச்சு. இவன் கிட்ட திருப்பி பே பண்றதுக்கு பணமும் இல்ல. பர்ஸ் எடுத்து தடவி எடுத்து வச்சு பாக்குறான், மொத்த காசை வச்சாலுமே பத்த மாட்டேங்குது, என்ன செய்யணும் தெரியல. இப்ப பேரரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். சார் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான், என்ட காசு பத்தலன்றதை இவன் உண்மையா ஒத்துக்கிறான். நீங்க போய் உங்க மேனேஜரை கூட்டு வாங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள இந்த பொண்ணு என்ன செய்யறா அப்படின்னா, சார் இதுக்கு தாண்டா நான் உங்க கூட வரதே கிடையாது, இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட்டு வந்து என்னை நீ காசு இல்லாம அசிங்கப்படுத்திட்ட பாத்தியா, தின்ன சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க முடியாம நீ இவ்வளவு கேவலப்படுத்துற, இதுக்கு தான் அவங்க கூட எல்லாம் வாழவே மாட்டேன் வரவே மாட்டேன்னு சொன்னேன், கடைசி சான்ஸ் கொடு கடைசி சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு என்னை கேவலப்படுத்துறதுக்குதான் நீ இந்த கடைசி சான்ஸ் கேட்டியான்னு சொல்லி இவனை மேற்படி காயப்படுத்தி கேவலப்படுத்துறா. ஜஸ்ட் சாப்பிட்டதுக்கு கூட பணம் கொடுக்க முடியல. உனக்கெல்லாம் இருக்கடா கேர்ள் ஃப்ரெண்டு, என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு எத்தனையோ பேர் எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ண ரெடியா இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் பாத்தியா, இது ஏன் தப்பு தாண்டா, இனிமே இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபமா பேசுறா. இப்ப அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜரும் வராரு. வரவுமே இவன் இவனுக்கு இருக்க நிலைமையை ஃபுல்லா எடுத்து சொல்றான். ரெஸ்டாரண்ட் மேனேஜர் புரிஞ்சுக்கிறாரு, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீ என்னத்தையோ பண்ணி கிழிச்சு விடான்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி எப்படியோ போயிடுறா. மேனேஜர் கிட்ட இவன் தான் மாட்டிக்கிட்டான். மேனேஜர் வந்து ரொம்ப கோவம்லாம் படல, சார் சிம்பிள், நம்ம ஊர்ல மாவாட்ட விடுவாங்க, அவங்க ஊர்ல ஃப்ளோரை கிளீன் பண்ண விட்டுட்டாங்க, இவனும் சலிக்காம லவ்வுக்காக ஃப்ளோரை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு முடிச்சிடறான். இப்ப அந்த மேனேஜர் பாக்குறாரு, குட் நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்க போகலாம்னு சொல்லி மரியாதையா தான் நடத்துறாரு. ஏன்னா இவனோட சுச்சுவேஷனை அவர் புரிஞ்சுக்கிறாரு, அவரு ஒரு எம்ப்ளாயி தானே அதனால. ஸோ இதுக்கப்புறம் இவன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரான். வந்த உடனே அவளை ஹாய் ஹனி அப்படின்னு கூப்பிட்றான். அவள் மாடியிலேருந்து எட்டி பார்த்துட்டு கையில் ரெடியாக ஒரு தலகாணியோட வரா, வந்துட்டு தூக்கி போடுறா. நீ மூடிட்டு கீழே படுப்பா, நீ எல்லாம் ஒன்று மேலே வர வேணாம், உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இவ்வளோ இருந்ததே கேவலமாக நினைக்கிறேன், மறுபடியும் வந்து என் பக்கத்தில் கூசாமல் படுக்காத, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, உன்னையும் பிடிக்கல, அதனால இந்த தலைவணியை கட்டி பிடிச்சி நீ கீழேயே படுன்னு சொல்லிட்டு தலைவணியை மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு இவன் போய் தூங்க போயிடுறான். இவனும் சரி என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசாமல் அமைதியாக தலைவணியை அங்கேயே வச்சுட்டு சோகமாக படுத்துடுறான். இப்போது அடுத்த நாள் காலையில் விடியுது. விழுஞ்ச உடனே இவன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டே இருக்கான். பட் எந்த சத்தமுமே இல்லை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்க்குறான். மேலே அவள் பெட்டில் இல்லை. அது மட்டும் இல்லை, அவளோட திங்ஸ் எதுவுமே அங்கே இல்லை. அவள் போட்டிருந்த ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் ஆங்கர் மட்டும்தான் தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த வெறும் ஆங்கரை எடுத்துட்டு பெட்டில் விழுந்து கட்டி பிடிச்சி அவன் அங்கேயே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான். கடைசியாக நான் எவ்வளோ கேட்டேன், என்னை விட்டுட்டு போயிட்டியே, பணம் தான் முக்கியமா, என்னோட லவ் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்கான். இவனால் இதை ஜீரணிச்சிக்கவே முடியல, ரொம்பவும் கஷ்டப்படுறான். இப்போ இவனுக்கு ஒரு ஃபோன் வருது, யாரோ வேலைக்காக இவனை கூப்பிட்டுருப்பாங்க போல். இவனும் ஓகே நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு வேலைக்கு போனால் தான் சரியாக இருக்கும், சார் நான் வேலை பார்க்க ரெடி சார், நான் கண்டிப்பாக வரேன் சார், அந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போது சில வருடங்கள் கடந்து போகுது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சில வருடம் கழித்து இவன் நம்மால் ஒரு பெரிய கம்பெனியில் மேடையில் நின்று எல்லாருக்கும் இவனோட வாழ்க்கை ஸ்டோரியை சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டான், இப்போ எந்த இடத்துல இருக்கான், ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, லைஃப்பில் முன்னேறணும் என்ன பண்ணணும்னு சொல்லி இவன் இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் கேட்டு ரொம்ப மோட்டிவேஷனலாக இன்ஸ்பயர் ஆகி எல்லாரும் சிலரையெல்லாம் செதற விட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் கீழே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு தான் இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவளும் உட்காந்து இவன் ஸ்பீச்சை கேட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கு, இவன் எதிர்பார்க்கவே இல்லை இவன் இவ்வளோ பெரிய ஆள் ஆவான்னு சொல்லிட்டு. இந்த மீட்டிங் முடியவுமே எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க, இவன்கிட்ட வந்து செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கலைஞ்சு போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணும் மெல்ல நகர்ந்து வரா இவன்கிட்ட. வந்தோடனே இவனை பார்த்து ஹாய்ன்றா. அவனும் ஏய் ஹாய் நீ எப்போ வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் அப்பயே வந்துட்டு உன் ஸ்பீச்செல்லாம் கேட்டேன், ரொம்ப நல்லா பேசுற, செம்மையா வளர்ந்துட்ட, நான் இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், இப்போ உன்னை பார்க்கவே எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா, அப்படி இப்படின்னு எக்கச்சக்க பிட்டா போட்டுட்டு இருக்கா. அவன் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாம லைட்டா சிரிச்சுட்டே இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஃப்ரீயா இருந்தா வாயன், நம்ம ஒரு லைட்டா ரெஸ்டாரண்ட் போய் ஒரு டின்னர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இவன் பழைய விஷயத்த லைட்டா இழுக்கிறான். ஏய் சாரியா பழசெல்லாம் விழு, ஜஸ்ட் அது ஒரு சின்ன சுச்சுவேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவ அதையும் மழுப்புறா. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு இவனு கேட்டுட்டு இருக்கான். இப்போ திடீர்னு ஒரு பொண்ணு சூப்பரா வந்து ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்லி இவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு செம்மையா பேசினடா தங்கம், வேற லெவல் பிரசன்டேஷன், பட்டையை கிளப்பிட்ட வேற மாதிரி அப்படின்னு சொல்லி இவனை பயங்கரமா பாராட்டி தள்ளிடுறா. அது மட்டும் இல்லாம கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்கவுமே கீழே நிக்கிற எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு இப்ப நம்மால் என்ன பண்றாரு அப்படின்னா, சாரி மறந்துட்டேன், இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இப்ப புதுசா இருக்கிற லவ்வரை பழைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவன் அறிமுகப்படுத்துறான். இதை பார்த்து அவ கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறா, என்னடா இவனுக்கு எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இங்க முக்கியமா ஒரு வார்த்தை சொல்றான் அந்த பொண்ணு கிட்ட, என்னுடைய இந்த சக்சஸுக்கு இந்த பொண்ணு ஒரு காரணம் தான்,
என்னென்னா, நான் கஷ்டப்பட்ட காலத்திலையும் இவன் என் கூட இருந்தா, என்னை விட்டுட்டு போகலை அப்படின்ற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறான். அதனால் இந்த சக்ஸஸில் இவளுக்கும் பங்கு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறான். ஸோ இன்றைக்கி நைட்டுனா இவ கூட தான் டின்னர் போக போகிறேன், அதனால் நீங்கள் வேறு ஏதாவது இழைச்ச வேணை பாருங்க மேடம்னு சொல்லாமல் சொல்லிட்டு அங்கேருந்து அழகாக கிளம்புறான். ஒரு பொண்ணு தான் உலகம்னு சொல்லிட்டு நம்மளாம் நிறையா பேர் ஃபியூச்சரை தொலைச்சிட்டு திரிகிறாங்க, அப்படியும் இருக்கக்கூடாது. அதே சமயம் எல்லா பெண்களுமே இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரியும் இருக்க மாட்டாங்க. இவனுக்கு புதுசாக கிடச்சிருக்க இந்த கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரியும் நிறையா பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. தப்பான பர்சனை சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்காக நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது ரொம்பவுமே முட்டாள்தனம் அப்படின்றத இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம பாதையில் போய்கிட்டே இருப்போம். கூட யாரெல்லாம் வராங்களோ அவங்களையும் சேர்த்து கையை பிடிச்சி கூட்டு போகலாம். வர விருப்பம் இல்லாதவங்கள அங்கேயே விட்டுட்டு நம்ம மட்டுமாவது நம்ம பாதையில் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே சூப்பர், இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்